ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஒரு முக்கியமான நாள் தான் சொல்லணும். நம்மளோட கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஓடிந்த ஒரு விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நடிகை நயன்தாராவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டேரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த காதல் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணமாக அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி அவங்க அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இன்று பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்றைக்கி வந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது. ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லா செலிபிரிட்டிஸ் முக்கியமான நபர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாகவே போயிட்டு அவங்க வந்து இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து கலந்துக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரஜினி சார் வந்து இப்போ போயிட்டு கலந்துருக்காரு. ஸோ ரஜினி சாருக்கும் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு எப்படி மறக்காம கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்தது. ஸோ ரஜினி சாருக்கு அவங்க இன்வைட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இவ்வளோ நாளாக இருந்துட்டு தான் இருந்தது கோலிவுட் இண்டஸ்ட்ரியில். ஆனா இப்போ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு 9:30 வாக்கில பாத்தீங்கன்னா ரஜினி சார் அந்த ஃபங்க்ஷன் போயிருக்காரு. சோ அந்த பிக்சர்ஸும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நியூஸ் சேனல் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி சார் அங்க போயிருக்காரு. ஏன்னா சந்திரமுகி, அதாவது முத நயன்தாரா உள்ள சினிஃபீல்டு உள்ள வரும்போது ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிக்க கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடைச்சது பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சந்திரமுகியில மட்டும்தான். சோ அந்த இடத்துல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னாக்கா, சோ இப்ப இந்த தர்பார்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப அண்ணாத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒன்னா நடிச்சிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் இருக்கு ரஜினி சார் மேல அவங்களுக்கு நயன்தாராக்கு. சோ அவங்களுக்கு கண்டிப்பா இன்வைட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசி இருந்த நிலையில இப்ப ரஜினி சார் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருக்காரு. கண்டிப்பாக அந்த மணமக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பஸ் சார்பா நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரஜினி சாரோட என்ட்ரி வந்தோடனே அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு குதூகலமாக எடுத்துதான் சொல்லணும். எல்லாருமே ரஜினி சாரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ரஜினி சார் எங்கே இருந்தாலும் அந்த மாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் மாதிரி. ஸோ இவர் மட்டும் இல்லை, இன்னும் பல சினிஃபீல்டு, அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து, கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து, முக்கியமாக மலையாளம்லேருந்து, இப்போ சமீபத்தில் வந்து நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா அட்லி டைரக்ஷனில் வந்து ஷாருக்கான் கூட வந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க ஜவான் சொல்லிட்டு. அதனால் ஷாருக்கான் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க அட்லியிலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப பர்சனலா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல ரஜினி சார் இருக்கிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பா எந்த அளவுக்கு நயன்தாரா மேடம் வந்து ரஜினி சார் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க, ஒரு அன்பும் வச்சிருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.